கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் வீடுகளில் வந்து உங்களோடு ஆண்டவருடைய வசனத்தை கூறி பேசுவதில் நான் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, ஆண்டவருடைய சத்தம் உங்கள் வாழ்வில் ஒலிக்கும் அப்பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் அவ்வளவு வல்லமையுடையது. அப்படிப்பட்ட தேவனை நம் தேவனாக நாம் கொண்டிருக்கிறோம். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், வாருங்கள். சங்கீதம் 29:9 வசனத்தின் முன்பகுதி மாத்திரம். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். இந்த பெண் மான்கள் அதனுடைய குட்டியை பெற்றெடுப்பது அது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ், ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமாம், அந்த காரியத்தை துரிதப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் பெற்றெடுப்பது மிகவும் கடினம் போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்வில் ஒலிக்கும் பொழுது அந்த காரியம் எல்லாம் துரிதப்படும். பாருங்கள், என்ன கட்டு இருந்தாலும் என்ன தோல்வி இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்வில் ஒலிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி உங்கள் காரியங்கள் ப்ராசஸ் எல்லாம் ஃபாஸ்டாக நடைபெறும். யோவான் 5 அதிகாரத்தில் 38 வருடமாக பெதஸ்டா குளத்தண்டையில் ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான். நோய் வியாதி அவனை பற்றி கொண்டிருந்தது. அவன் 38 வருடமாக ஒரு தண்ணீர் கலக்கப்படுமாம். அந்த காலத்தில் ஒரு தூதன் வந்து அப்பொழுது ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து அந்த தண்ணீரை அவர் கலக்குவார். அப்பொழுது யார் முதலாவதாக அந்த தண்ணீருக்குள் குதிக்கிறார்களோ அவனுக்கு விடுதலை உண்டு என்று இருந்தது. அவர் மனிதரை நம்பியிருந்தார். யாராச்சும் ஒருத்தன் போய் என்னை ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்ட்டு அவர் யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் இவரை எல்லாரும் தள்ளிட்டு மற்றொருவரை ஃபேவர் பண்ணி கொண்டே போனார்கள், சகாயம் செய்து கொண்டே போனார்கள். இவருக்கு உள்ளம் உடைந்தது. 38 வருடம் வேதனை அப்படியே விரத்தி ஒரு பலவீனம் அவரை வந்து தாக்கினது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சுகத்தை அவருக்கு பெற்றெடுத்து கொடுத்தார். பெண் மான்கள் அது பிள்ளையை பெறுவது எவ்வளவு கடினமாக இருக்கும், கர்த்தருடைய சத்தம் ஒலிக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் எல்லாம் அது துரிதப்பட்டு இருக்கும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து 38 வருடமாக அந்த மனிதனுக்கு நடக்காத ஒரு காரியத்தை செய்து கொடுத்தார். நீ விரும்புகிறாயா சுகம் அடைவதற்கு என்று கேட்டார் அந்த மனுஷன். ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அவருடைய குறைகளை மாத்திரம் அவர் சொன்னார். பின்பதாக அவர் சொல்லியிருப்பார், ஆண்டவரே எனக்கு சுகமாகணும்னு ஆசைப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுப்பதற்கென்று வந்து அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார். 38 வருடம் மனிதர்களை நம்பி எல்லாரையும் நம்பி அவர் சோர்ந்து போயிருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷத்தில் அவருக்கு சுகத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், சாராள் அவங்க வந்து நகைக்கிறாங்க. ஆதியாகமம் 18:13-14 முன்பகுதியை நாம் பார்க்கிறோம். நான் கிழவியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உண்டோ, என்னால் கூடாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், கடினமாக இருக்குது என்று நினைக்கிறாயே, என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இந்த நாளிலே அவர் செய்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, ஆதலால் கவலைப்படாதிருங்கள். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவராகிய இயேசப்பா, உம்முடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பெண் மான்கள் ஈனும்படி செய்கிற உம்முடைய சத்தம் வலிமையானது ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் வலிமையானது. அது இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே ஒழிக்கட்டும். கடினமான காரியங்கள், நடைபெறாத காரியங்கள், வருஷம் வருஷமாக அப்படியே பூட்டப்பட்ட காரியங்களெல்லாம் மறுபடியுமாய் துளிர்த்து ஆண்டவரே இவங்களுக்கு சக்சஸ் உண்டாயிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வெற்றி உண்டாயிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகளை உடைத்து வெற்றியை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர், எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அதிகாரம் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் பாசமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.